சித்தாந்த விசாரணை நடத்துபவர் பரமநாதன் அச்சுதராஜா, மெஞ்ஞான் ஆசிரியர், உலக சமாதான ஆலயம் யாழ்ப்பாணம். மூன்று விதம் தான் அந்த தத்துவம் இருக்கு. எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதுவா போவீங்க, அதே நேரம் எதை எண்ணுறீங்களோ அதை ஈர்ப்பீங்க, எதை கற்பனை பண்றீங்களோ அது வந்து நிஜமா போகும். அப்ப கற்பனை பண்றத ஒரு பெரிய ஒரு செயல். அந்த கற்பனை என்ன செய்யும், நிஜமா மாறும். அதான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீன்லேருந்து நிக்கோலஸ் டெஸ்லாலாம் சொல்லுகிறார்கள், இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எஜுகேஷன். அப்போ அந்த கற்பனை பண்ணுறது மிக, அந்த கற்பனை நிஜமாக மாறும். அந்த பாவனை ஒன்றே போதுமடா பரமனை எய்துவதற்கு, இறைவனை அடைவதற்கு இந்த பாவனை ஒன்றே போதுமடான்னு மகா கவி பாரதியார் சொல்கிற அந்த பாவனை, அந்த பாவனை ஒரு கட்டத்தில் உண்மையாக மாறும். அப்ப அந்த பாவனையே வச்சுக்கொள்ளுங்க. அந்த நீங்கள் வந்து அந்த காமா வேவ்ஸுக்கு எப்படி போறது, ஆழ்ந்த தியானத்தில் போகலாம். இல்லாட்டி இயற்கையாகவே நீங்கள் இந்த காமா வேவ்ஸ் எப்போ தொழில்படும் என்றால் நித்திர கொண்டு ஒழும்பேக்க தொழில்படும். இப்போ நீங்கள் படுத்துட்டு ஓய்வெடுத்து முடிய ஒழும்புறீங்கானே, ஒழும்பி உடனே ஒரு அந்த வேவ்ஸ் காமாவில் இருக்கும். அதே நேரம் நித்திர கொள்றதுக்கு முதல் பார்த்தீங்களா, தூங்க போகிறதுக்கு ஒரு முதல், ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், ஒரு 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 சோம்பல் மாதிரி இருக்கிற அணில கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. இப்படி இப்போ நீங்கள் தூங்கினீங்க கிடப்போ அந்த அதான் ஒரு சின்ன ஒரு தூக்கம் என்ன, அந்த ட்ரான்ஸ் ஸ்டேஜ் இல்லையா, அந்த ஸ்டான்ஸ் அது பிள்ளையாண்டு இல்லை, அது ஒரு எனர்ஜியை அப்படி ரிசீவ் பண்ணும் சரியா, அது ஒரு டைமென்ஷனை தாண்டி போகிற ஒரு டெக்னிக். அப்போ நீங்கள் விடிய ஒழும்புன உடனே என்ன செய்யணும், அந்த காமா வேவ்ஸில் மூளைன்ற எல்லா பாகங்களும் தொழிற்படையக்க, ஆழ்மனம் திறந்திருக்கேக்க அஃபர்மேஷனை வச்சிருவோணும், ஒரு சங்கல்பத்தை வச்சிருவோணும், உங்களோட விரும்பின ஒரு சங்கல்பம் என்ன, உங்களோட எய்ம் எதை வர, உங்களோட இஷ்டம், உங்களோட எது உங்களோட இஷ்டமான ஒன்றை நீங்கள் நினச்சி கொள்ளணும். இஷ்டம்டா மிக நெருங்கிய உங்களுக்கு அந்த இது. இப்போ நீங்கள் இப்போ எனக்குண்டா நான் யோகாவில் உன்னத நிலையை அடையணும், ஆன்ம அறிவை பெறணும், ஆன்ம ஞானத்தை பெறணும், ஒளிய தரிசிக்கணும், ரெண்டுலாம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எய்ம், அதாவது உங்களோட வாழ்க்கைன்ற குறிக்கோள் என்ன, குறிக்கோள்ன்றா நீங்கள் கட்டாயம் தெரிவு செய்யணும். அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு தொடர்ந்து பயிற்சி முயற்சி வைராக்கியத்தோட போகணும், பயிற்சி முயற்சி வைரா. அப்போ குறிக்கோள் இருக்கணும் வாழ்க்கையில். இப்போ எங்களோட சின்னாக்கள் எழுதிங்கன்னா சொல்லுவாங்க, நான் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், லோயராக வரணும், பைலட்டாக வரணும், விஞ்ஞானியாக வரணும் என்று அந்த எய்ம் இருந்தால் தான் என்ன செய்யலாம், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி போய்கொண்டிருக்கணும். அதே மாதிரி முதல் எய்ம் எல்லாத்தையும் விடுதலை அடைஞ்சு முக்தி அடையணும், ஞானியாக வரணும், இறைவனை தரிசிக்கணும், இறைவனை காணணும் என்று அந்த எய்மை வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வைக்கணும், திருப்ப திருப்ப நினைக்கணும், கால பிரம்ம மூர்த்தத்தில் நித்திரை விட்டு எழும்பணுன்னு சங்கல்பம், தூய சங்கல்பம் இருக்கும் சரியா, தூய சங்கல்பம். உங்களோட எய்ம் ஐடியேஷன் முக்கியம், அந்த நேரத்தில் ஐடியேஷன் அதாவது உங்களோட எய்ம் உங்களோட சங்கல்பத்தை நீங்கள் நினைக்கும், திரும்பி திரும்பி நினைக்க 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 அந்த சங்கல்பம் என்ன செய்யணும், ஆழ்மனதுக்குள்ள பதியும். ஆழ்மனதில் பதிஞ்சுதான்டா அந்த ஆழ்மனதுக்கு சிந்திக்கிற தன் மேல் இல்லை, எது நல்லது எது கெட்டதுன்றலாம் சிந்திக்க, எதை போடுறீங்களோ அப்படியே என்ன செய்யும்னா பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். பிரபஞ்சத்துக்கு அனுப்பியக்க பிரபஞ்சத்தில் உள்ள அந்த அதிர்வோட இந்த அதிர்வும் சேரேக்க சந்தர்ப்பம் சூழ்நிலைகளாக நடைபெறும். எவ்வளத்துக்கும் கூட பாவனை காமா வேவ்ஸில் இருந்து வெளிப்படுதோ உடனடியாக நடக்கும், இல்லாட்டி கொஞ்சம் காலம் எடுக்கும். திருப்ப 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 இணைக்க 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 அந்த அதிர்வு என்ன செய்யும், அப்படியே பலம் பெற்று பிரபஞ்சத்துக்கு கனெக்ஷன் ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும், தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பு என்ன செய்யுமாண்டா, பிரபஞ்சத்தின் மையத்தை அடைஞ்ச உடனே அங்கே இருந்து ஒரு செயல்களாகவும் சந்தர்ப்பங்களாகவும் நிறைவு பெறும். அந்த நீங்கள் நினைச்சது நடக்கும் சரியா, அது ஆக்களுடைய முயற்சி, அவன் கெப்பாசிட்டி, அவன் ஆழ்மன பதிவுகளை பொறுத்திருக்கு, கர்ம வினைகளை பொறுத்திருக்கு. ஆனால் தொடர் பயிற்சியால் வந்து நீங்கள் கட்டாயம் அடையலாம், அந்த இலக்கை அடையலாம் சரி. அப்போ இந்த காமா வேவ்ஸில் உங்களோட நீங்கள் வந்து சங்கல்பத்தை வைக்கணும்,
சும்மா சங்கல்பத்தையும் வச்சாலும் கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்கும். நீங்கள் சும்மாவே சங்கல்பத்தை நீங்கள் வைக்கணும், எய்ம் இருக்க தானே வேணும், என்னவா வரணும், என்ன செய்யணும், அதில் வச்சிட்டீங்கண்டா அது அது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகளாக ஏற்பட்டு சரி. அதில் நீங்கள் அந்த இதில் ஒரு ஒழுங்குனோன்னா கொஞ்சம் நேரம் அப்படி அதே மாதிரி நித்ரா கொள்றதுக்கு முதல் அந்த ட்ரான்ஸ் ஸ்டேஜில் கேட்டுக்கொள்ளீங்கண்டா அந்த ஆழ்மனம் திறந்திருக்கும். இப்போ ஆழ்மனம் திறந்திருக்கேக்க விழிப்பு நிலையில் ஆழ்மனம் இருக்கேக்க என்னத்தை நீங்கள் அதில் வைக்கிறீங்களோ அது அப்படியே கெட்டது நினைச்சிங்கன்னா கெட்டதாக்கி தரும், அதுக்கு நல்லது கெட்டதுன்னு பார்க்காது. இந்த நினைவு மனம் மாதிரி அங்கே அறிவில்லை, சிந்திச்சு செயல்படுற தன்மேல் இல்லை ஆழ்மனதுக்கு, எதை போடுறீங்களோ அதை அப்படியே தண்டு தரும். சரியோ? அதில் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறோம். அந்த ஆழ்மனதுன்ற வேலையில் வந்து ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஆள் என்ன செய்தாருண்டா, அவர் எந்த நேரம் நின்று கொண்டு தான் எல்லா வேலையும் செய்கிறவர். சரியோ? ஆப்ரேஷன் செய்யக்க நின்று கொண்டு தான் செய்கிறார். கிட்டத்தட்ட 5-6 மணித்தி அளங்க தொடர்ந்து நிற்க அவருக்கு அந்த கால் பெயின் வந்துட்டு. சரியோ? அப்போ இவர் விட்டு ஆள் மேனதில் அந்த பதிவு விழுந்துட்டுது, நிற்கிற கஷ்டமாக இருக்குன்றது. அது என்ன செய்திச்சுது? இப்போ ஆள் மேனதுக்கு தெரியாது இவரை இருக்க பண்ணணும் மட்டும் முடிவு அடிச்சிட்டுது. ரெண்டு கால்களையும் என்ன செய்து விட்டுது? ஆக்சிடெண்ட்டில் இல்லாமல் போயிடுச்சு. அதுப்புறம் படத்த வடக்கையில் இருந்தேன். சரியா? அதுதான் ஆள் மேனதுன்ற இது. அதுக்கு அந்த அந்த ஆள் மேனதுக்குள்ளே ஒரு எண்ணம் போயிட்டு தான்டா, அது டப்பன்னு செயல்பட்டு அவரை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் நின்று நிற்கலாம போச்சு. படுக்கையில் இருந்தால் எல்லா வேலையும் செய்வேன். சரியா? அது ஆள் மேனதுன்ற ஒரு இது. நிறைய கதைகள் இந்த ஆள் மேனதில் இருக்குது. சரியா? எங்களுக்கும் அதில் சில நேரம் அப்படியான இதுகளை விட்டுரும், செய்திடும். என்றோடைய எண்ணங்களில் வந்து வலு கவனமாக இருக்கணும். எண்ணங்கள் தான் சொற்களாக வரும், சொற்கள்லேருந்து என்ன செய்யும் அதுதான் அப்புறம் நாளைக்கு உண்மையான இதாக வரும், நடக்கிறதா வரும். அப்போ எண்ணம் சொல் செயல் அது ஆட்டிடியூட்டாக மாறும். இப்போ இந்த எண்ணம் சொல் செயலில் வந்து வலு கவனமாக இருக்கணும், அதுதான் நாங்கள் எங்கள்கிட்ட பர்சனாலிட்டியாக மாறும், எங்களோட ஆளுமையாக இருக்கும். இப்போ நல்ல எண்ணங்களை நாங்கள் கூட கூட சிந்திக்க 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 என்ன செய்ய மாட்டோம், நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை ஈர்த்துக்கொள்ளும், பெருகும். அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து அமைச்சு கொள்ளும். அப்போ இந்த எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் முதலாவது. அடுத்தது இந்த அகத்தாய்வு என்று சொல்கிற அந்த சித்தத்தை உள்ள பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொண்டு வரணும். அப்போ எடுத்தோடனே ஆள் மேனதுக்குலாம் போயலாது இல்லையா, தெரியாது. அது எவ்வளோ கோடிக்கணக்கான பதிவுகளாக வச்சிருக்குது. பிறந்ததுல இருந்து உப்பை இனி என்னவா போகிறோம் அவ்வளோத்தையும் பதிஞ்சு வச்சிருக்குது. அதுக்குள்ளே போயலாது, அது வந்து செயலற்ற நிலையில் இருக்குது. அதை செயல்படுத்த நீங்கள் முயற்சிக்கிற அந்த முயற்சி தான் என்னது, இந்த விசாரணை என்று. நான் யார், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு, ஹூ ஐ ஆம் என்ற அந்த விசாரணை. அந்த விசாரணையின் பலனில் இறுதியில் வந்து நீங்கள் உங்களோட ஆத்ம இயல்பை அடையலாம். நீங்கள் உண்மையான சொரூபம், உங்களோட உண்மையான இயல்பு, நீங்கள் யாருன்றதை அடையலாம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தணும். மனந்தான் தடை. உங்களோட சுயரூபத்தை உங்களோட சந்தோஷமான நிலையை தடையாக இருக்கிறது, இந்த பிரபஞ்ச ஆற்றலை தடுக்கும் சுவராக இருக்கிறது இந்த மனம். இந்த மனம் எவ்வளவு இறுகி உள்ளமாகி கடுமையாக இருக்கேக்க உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோடையோ இறைவனோடையோ இல்லாட்டி சென்சிட்டிவான சில நுண்ணறிவுகளோட வந்து தொடர்பு இல்லாமல் போகும். சரியோ? அப்போ உள்ளத்தை என்ன செய்யணும், அமைதிப்படுத்தணும், இலகுவானதாக மாற்றணும். அதாவது இந்த மனம் வந்து தூய்மை அடையணும், மன தூய்மை. மனதுன்ற இதுகள்லானே காம குரோத லோப மதம் ஆச்சரியம் 6 குணங்கள், அது அதுகள்லேருந்து விடுதலை அடைகிறதா. மனம் சுத்தமானால் இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற எந்த ஒரு பயிற்சியும் தேவையில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனதம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையே. அப்போ இந்த மந்திரம் என்று சொல்கிறது எங்களோட உடம்பு. உடம்புக்கு ஒரு இன்னொரு பேர் மந்திரம். ஏன்னா இந்த உடம்பு வந்து இயங்குறது வந்து இந்த ஓசையால். சரி, அந்த உடம்பு எப்படி இயங்குதுன்னு சொன்னால் ஓசை லம் பீஜம் லம்
சக்கரங்கள் மூலமாக. அந்த சக்கரங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கு. லம் வம் யம் ரம் ஹம். இதில் ஹம் ஓம், இது ஓம், அது அவும் அவும் சரி அவும். இப்போ இந்த அந்த ஓசைகளால் தான் சக்கரங்கள் இயங்குது. இந்த சக்கரங்கள்ன்ற இதால் தான் இந்த அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் இயங்குது. இந்த அகஞ்சுரக்கும் சுரப்பிகளால் தான் உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ உடம்பை இயக்குறது மந்திரம். அதான் இந்த வேதகால சம்பிரதாயத்தில் சொல்லப்படுது, மந்திரம் இல்லாட்டி இந்த வேதங்கள் இல்லையே. இப்போ வேதகாலத்து மந்திரங்களால் உடம்பை இயக்கலாம் இல்லையா. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சிக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வரும். ஒவ்வொரு சவுண்ட் வரைக்கும் ஒவ்வொரு நிறங்கள் வரும். இப்போ நிறமும் ஓசையும் இந்த ஃப்ரீக்குவென்சியும் எல்லாம் தான் இந்த உடம்பே இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ மந்திர சொருபமாக தான் எங்களோட உடம்பு இருக்குது. அப்போ மந்திரம் செம்மையே சரியா, உங்களோட உடம்பு செம்மையாகும் எப்போ? மனம் தூய்மையானால். இந்த மனம் தூய்மையாக்குறது எப்படி? நிறைய வழிகள் இருக்கு. என்னத்தால் தூய்மைப்படுத்தலாம்? சிந்தனைகளால், காம குரோத மோக லோப மத மாச்சரியம். இந்த இவ்வளவு தானே அதன் இம்பியூரிட்டிஸ், என்ன மன மன அழுக்குகள், அழுக்காறு என்ன, இந்த இப்போ இந்த அழுக்குகள் எல்லாம் மனதை விட்டு நீங்கிக்க அது உண்மையான தன் சொரூபமான ஆத்மாவை சார்ந்து நிற்கும் சரியா. ஆத்மா ஓ மெடிடேஷனால் மனதை அமைதிப்படுத்தி நச்சிந்தனைகளால் என் மேலும் மெருகூட்டி கொண்டு போகலாம் சரியா. இப்போ எப்படி இந்த தியானத்தை செய்ய போகிறோம்ன்றா, பூர்வ மத்திய இணைக்கிறதான், வேற ஒன்றும் இல்லை. பூர்வ மத்திய முதல் இணைக்கிறது தியானம் என்று சொல்லிக்க, இந்த இரண்டு புருவங்கள் கிடையில மத்தியில் மனதை கொண்டே செலுத்துறது. அதோட மூச்சை கவனிக்கிறது, உள்ளே போகின்ற வெளியே வருகின்ற சுவாசத்தை கவனிக்கிறது சரியா. மூச்சை கவனிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு 108 முறையை சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞான் பைரவ தந்திராவில். உங்களுக்கு ஒரு 5 முறை காணும் சுவாசத்தை கவனிக்கிறது. இதைத்தான் விபாசனான்னு சொல்லப்படுது. அந்த சாட்சி பாவனையை அடைகிறதுக்கு மூச்சை கவனிச்சு ஆனா பானா சதி, உள்ளே வருகின்ற வெளியே வருகின்ற சுவாசத்தை கவனித்தல். எப்படி கவனிக்க போறீங்க? முதல் அப்படியே சுவாசம் உள்ளே போகுது, வெளியே வருது. என்னத்தை கவனிக்க போறீங்க? உள்ளே போய்க்க மார்பு விரியுது எல்லா பக்கத்தாலே, வெளியால வரைக்க சுருங்குது. அந்த அசைவை கவனியுங்க. அப்ப அந்த முதல் அசைவை கவனியுங்க, சுவாசம் உள்ள போகுது வெளியால வருது, அது முதல் கட்டம் அசைவை கவனிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ள போய்க்க ஒரு குளிர்ந்த காற்றாகவும் பாரம் குறைஞ்ச காற்றாகவும் போகுது, வெளியால வரைக்க சூடான கனத்த காற்றா போகுது. உள்ளே வரைக்க பிராணன் ஒட்சன் பாரம் குறைஞ்ச காற்று போகுது. அங்கே போ செல்களுக்கு எல்லாம் சக்தி கொடுத்து செல்கள் உள்ள கழிவுகள் கார்பனை எடுத்து கார்பனில் ஒட்சைட் கபில கரியமில வாயுவாக வரைக்க பாரம் கூடியதாகவும் எடக்கூடியதாகவும் வருது. அதை உணருங்க சரியா. மூன்றாவது பரப்பு, எவ்வளவு சுவாசம் உள்ள போகுது, எவ்வளவு பரப்பு போகுது, எவ்வளவு வருது. அந்த நீளங்கள் சொல்லுவோம் தானே, அந்த எவ்வளவு பருது, அந்த பரப்பு, அந்த சுவாசத்தின் கனம், அதை பாருங்க. ஒருக்கா நீண்டதா போகும், ஒருக்கா மெல்லிதா போகும், சில ஒரு நூல் மாதிரி போகும். அது எப்படி மாறுதுன்னா இந்த ஐம்பூதங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நிலத்தில் இருக்கேக்க நிலம் மாதிரி ஒரு கடுமையான இறுக்கமான ஒரு மூச்சு வரும் அந்த நிலப்பூதத்தில் இருக்கேக்க. நீர்பூதத்தில் வரைக்க ஒரு நீர் மாதிரி ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு அங்கேயும் இங்கேயும் போகிற மாதிரி ஒரு சலனமாக போகும் நீரில் இருக்கே நீர்பூதம். அடுத்து காற்றில் போய்க்க மனமே கான்சென்ட்ரேட் பண்ண இல்லாத மாதிரி தார் மாறாக மூச்சாக போகும். அக்கினியில் போய்க்க கொஞ்சம் அக்கினிண்ட இதுகள் போகும். இந்த வெட்ட வழிக்கு போய்க்க ஸ்பேஸுக்கு போய்க்க என்ன செய்யமாட்டால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இப்போ இது மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் கவனிக்கணும், கவனிக்கணும். நீங்கள் மூச்சை கவனிக்கிறேன்னா இதுதான் இருந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மூச்சு பாருங்க உள்ளே போனதில்லோ, ஒரு இடத்துல போய் நின்றுட்டுது இல்லை. இதுக்கு முதல் எங்கே தொடுகுது, எங்கே உராயுது என்று பார்க்கணும். எங்கே முதல் என்ன செய்யுது, இந்த இதில் படுகுது, இழுக்கேக்க இந்த படுகு தானே, இதில் உபானே படுகுது, பட்டு உள்ளுக்க போகுது, திரும்புது உள்ளுக்குள்ளே போகுது
திரும்பி வருது. அந்த படுற இடம், உராயிற இடம் கவனிக்கணும். படுற இடம் எது? இந்த பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் என்று சொல்கிறோம், அந்த இதில் அந்த புள்ளியை கவனம், மூச்சு படுற இடம். அப்புறம் உராசுதுங்க, இந்த மூக்குகளால் உராசுது, அதை கவனிக்கணும். திரும்புது, இந்த சுவாச பைக்கு போகுது, அப்புறம் திரும்பி வருது, அதே இடத்துல உராசி கொண்டு வருது, இதில் வந்து போகுது, அதை கவனிக்கும். சரியா? மூன்றாவது முறை வந்து அந்த புள்ளியை கவனிக்கணும். உள்ளுக்குள்ள உட்சுவாசம் போய் நின்று வெளி சுவாசம் வருது, அந்த புள்ளி, ரெண்டு சுவாசத்துக்கிடையே உள்ள புள்ளியை கவனிக்கும். சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த உள்மூச்சு வந்து சக்தியாக இருக்குது, சக்தி. வெளிமூச்சு சிவம். சரியா? உள்ளே போகிறது சக்தி, சக்தி தர்ற சுவாசமாக உள்ளே போகுது, கழிவுகளை எல்லாத்தையும் கொண்டு வெளி சுவாசம் வருது. இந்த ரெண்டு சுவாசமும் கலக்கிறத பார்க்கணும். சிவம் சக்தி கலப்பு. இந்த ரெண்டு சுவாசமும் கலக்கின்ற அந்த நிலையை நீங்கள் அவதானிச்சிங்கண்டா, அங்கே பெரியோர் பேரின்பனில உருவா, சிவம் சக்தி கலப்பே பிரம்மம். சரியா? அங்கே என்ன நடக்கும்? ஞானம் உருவாகும். அதாவது சிவமும் சக்தியும் ஒன்று சேரக்க என்ன வருது? முருகப்பெருமான் உருவாகிறார். சிவம் சக்தி சேரக்க முருகன், முருகன்ன்றது ஞானம். எங்கே? பூர்வ மத்தியில் வர வெளிச்சம், பொறி, இதில் வர வெளிச்சம் தானே. அப்போ இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிக்க, உட்சுவாசத்தையும் வெளிச்சுவாசத்தையும் ஒன்றாக கலக்கேக்க அங்கே ஒளி தோன்றும், ஞானம் தோன்றும், பூர்வ மத்தியில் வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தையே நீங்கள் அப்படியே கவனிக்க 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 அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? அப்படியே லேசர் மாதிரி அப்படியே பெருகி பெருகி கொண்டு வரும். அதையே பெருகி பெருகி உடம்பு முழுவதும் பெருக்கி, அப்புறம் இந்த மண்டபம் முழுவதும் பெருக்கி, அப்படியே இந்த தேசம் அளவு பெருக்கி, இந்த நாடளவு, இந்த பூமி அளவு, அப்படியே இந்த ஞாயிற்று தொகுதி அளவு, கேலக்ஸி, கேலக்ஸியெல்லாம் சேர்ந்து அந்த பிரபஞ்ச வெளி, அந்த அளவுக்கு அதை பெருக்கேக்க அந்த வெளிச்சம் தான் என்ன செய்யும்? உங்களை வந்து பிரபஞ்சந்த மையத்தோடு அந்த இறை ஆற்றல் இறை சக்தியோட கலக்கு. இந்த வெளிச்சம் ரெண்டு கலக்கும், ஒன்று வெளிச்சத்தை பின்பற்றியும் போகலாம், அடுத்தது நாதத்தை பின்பற்றியும் போகலாம். சரியா? இந்த வெளிச்சமும் நாதமும் உங்களை என்ன செய்யும்? பிரபஞ்சத்தோட இறைவனோட இறை சக்தியோட கலக்கின்ற ரெண்டு முக்கியமானவை. எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும் இல்லையா? அப்போ அந்த அதுதான் விஷ்ணு பெருமான் என்னத்தை வச்சிருக்கிறார் கையில்? சங்கு சக்கரம் வச்சிருக்கிறார். ஒன்று சங்கு, சுதர்சனம், அடுத்தது வந்து நிதர்சனம் இல்லையா? கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, ரெண்டும் தான் பெரிய வித்தைகள். தர்சனம் கண்ணால் பார்க்குற தர்சனம், மற்றது சுதர்சனம் காதால் கேட்கறது. இந்த ரெண்டும் தான் வச்சிருக்கிறார் சங்கு சக்கரமாக. சரியா? அதே மாதிரி இந்த இந்த சுவாசம் வந்து சங்கு இரண்டு தேரை ஒன்று சென்னல் பின்னல் ஆகியால் வென்று மறைந்த மானிடம், சங்கு இரண்டும் தவிர்த்து தேரை ஊத வல்லிரேல் கொங்கு மங்கை பங்கனோடு கூடிக்காலம் வாழலாம். சித்தர் பாடல் ஒன்று சொல்றது. ஏன் இந்த மானிடம் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சுவாசம் வந்து ரெண்டாக இருக்கிறபடியா, இந்த ரெண்டு ஓட்டைகளான ரெண்டு சுவாசம் இடக்கலை பிங்கலை இருக்கிறபடியாத்தான் நோய்வாய்ப்பட்டு எல்லாரும் இறக்கிறார்கள். இந்த ரெண்டும் பின்னாம ஒன்றொன்று கலந்து பின்னி இந்த பின்னல் போடுற மாதிரி ஓயிருச்சு வேண்டா, நீண்ட காலம் வாழலாம். சங்கு இரண்டு, இந்த ரெண்டு சங்கும் தேரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகியதால் இந்த நரம்புகள் தொகுதிகளாக வந்தால் வென்று மனித மானிடம் எத்தனை. சங்கு இரண்டும் தவிர்த்து தேரை ஊத நடுவாழ சுவாசிக்கும் நடுநிலப்பாத் மிடில் பாத்திர சுவாசிக்க தெரிஞ்சிங்கண்டா கொங்கை மங்கை பாகனோடு கூடிக்காலம் வாழலாம். சரியா? அதைத்தான் இந்த சங்கு இரண்டும் என்றால் ரெண்டு சுவாசப்பைகள், சக்கரம் என்றால் இதயம். இப்போ விஷ்ணுவோட கையில் உள்ளது சங்கு சக்கரம், சங்கு சுவாசப்பை, சக்கரம் என்றது இதயம். அதுதான் அவர் வச்சிருக்கிறார், காட்டிக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ ரெண்டு நாங்கள் வந்து அறிவை பெறுறதுக்கு, ஞானத்தை பெறுறதுக்கு வந்து ரெண்டு வழிமுறைகள், ஒன்று கண்களால் ஒன்று காதால். இந்த கண்கள் பார்த்து நாங்கள் பெறுறதும், காதுகளாக கேட்கறதும், அந்த நாதம் வந்து எண்ணங்களை தாண்டி கொண்டு போகும். இந்த நீங்கள் பார் இந்த ஒளியும்
இந்த காதால் கேட்குற நாதவம் என்ன செய்யுமெண்டா, உங்களோட எண்ணங்களை தாண்டி உங்களை கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் மனதை தாண்டி போகணுமெண்டா என்ன செய்யணும், ஓங்கார நாதத்தை கேட்கும். மனதை தாண்டி போகணும்னா என்ன செய்யணும், ஒளிய தியானிக்கும். சித்தாந்த விசாரணை நடத்துபவர் பரமநாதன் அச்சுதராஜா, மெய்ஞான ஆசிரியர் உலக சமாதான ஆலயம் யாழ்ப்பாணம்.